ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வசந்த். இன்றைக்கி எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால், தெல்லிப்பள்ளையில் மாவகலட்டி என்று சொல்லி இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்திருந்தேன். அதாவது வந்து ஒரு ஐயாக்கும் ஒரு அம்மாவுக்கும் வந்து ஐயாக்கும் வந்து கால் கையிலான்னு சொல்லி அவங்கள வச்சு ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்திருந்தான். ஸோ அது பதிவு செய்து ஒரு 15-20 நாள் ஆச்சு. 15-20 நாளைக்கு பிறகு ஒரு உதவி ஒன்று அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன உதவி எங்கள்கிட்ட கேட்டாங்களோ அப்படியே ஒரு உதவியை தான் அவங்களுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுடைய வீட்டுக்கு வெளியால் நிற்கிறோம். உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன வேணும்னு சொல்லி பார்த்து அவங்க போனோம்னா கொஞ்சம் காசு வந்து கொடுத்துட்டு போனான். அந்த காசை வந்து இப்போ என்ன செய்திருக்காங்க, தேவைக்கு பயன்படுத்தினாங்களா இல்லாட்டி எதுவும் அனாவசிய செலவு செய்தாங்களான்னு சொல்லி வீட்டை போய் பார்த்து அவங்களோட தெரிஞ்சு கொள்வோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் காலையிலேயே எங்கள் ஊருக்கு வந்துட்டேன். நான் வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா இல்லை. அம்மா வந்து எங்கேயோ கிளினிக் வேண்டாம், அதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் யாழ்ப்பாணம் போயிட்டாங்களாம், வேற கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க. அதில் வந்து நான் இப்போ 3 மணி நேரம் அவ்வளோ நேரம் நின்று நான் இங்கே என்ன தூரத்துலேருந்து தான் நான் வந்தது. நிறைய நாளாகவும் போயிட்டு அந்த அம்மா வந்து என்கிட்ட காசு கொஞ்சம் தந்தவா, இதை வந்து அவங்கள்ட்ட கொண்டு சேருங்கன்னு சொல்லி அதால் இன்றைக்கி நின்றான். 3 மணி ஆகிட்டு ஓகே, இப்போ வந்து அந்த அம்மா வந்து வீட்டை வந்துட்டாங்களாம். ஓகே, அவங்களோட போய் கழிச்சு அவங்களுக்கு வந்த உதவியை கொடுத்துட்டு வருவோம். ஓகே, இப்போ வந்து அம்மாவையும் ஐயாவையும் பார்த்தாச்சு. அவங்களோட கொஞ்சம் கதைப்போம். போன முறை வந்து கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போனான், அதை வந்து என்ன செய்தவங்கன்னு சொல்லி கேட்போம். முதல்ல அம்மா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்களே? என்ன இங்கே விளக்கிட்டு கொண்டு வந்தேன். கிளினிக்கு போட்டு வந்தேன். கிளினிக்கு எங்க? பெரியாஸ்பத்திரி. யார் இவரையும் கூட்டின்னு போனீங்களா? இவருக்கு 15-ஆம் தேதி எனக்கு இன்றைக்கு பெரியாஸ்பத்திரி யாழ்ப்பாணம் போகணும். யாழ்ப்பாணம் அப்படியே போனீங்களா? அப்படியே 5:30 போய் போக வந்தேன். ஐயா சிரிக்கிறார், கழக பயமா கிடக்கு, சிரிப்பியா இருக்கிறேன். எப்படி சுகமா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? என்ன சாப்பிட்ட நீங்க காலமை? எங்கால அடிக்க போகும் பிள்ளைய வச்சோ? அவள் இப்போ எல்லாம் ஓகே அவருக்கு? அப்போ நான் போன முறை வரும்போது கொஞ்சம் காசு வந்தனால, அது என்ன செய்த நீங்கள்? சாமான் அரிசி சாமான் வண்டி மாவு வண்டி அதுதான் அங்கே நினைக்க. நாங்கள் சின்ன என்ன கட்டு மட்டுமா தான் சமாளிக்கிறது. அப்படி சமாளித்து அங்கே நினைக்க நேற்றுக்கு சாப்பிட்டா காண வேண்டாம் இது மாதிரி செய்கிறோம்மா சார். அப்போ அப்புறம் வந்து போன முறை தம்பி வந்து வேலைக்கு எங்கேயோ கேட்டிருக்கான்னு சொன்னீங்க, கிடைச்சிட்டா? இல்லை இல்லை, கிடைக்கலை. கிடைக்கலையா? ஏன்? அவர் கொஞ்சம் அந்த கால் கொஞ்சம் வருத்தம் தானே. அப்போ நானும் மெல்லிசு தானே, அதை பார்த்தீங்கல்லானே. ஆமாம், மெல்லிசு தானே. அவங்கள அந்த அவர்த வயதுக்கு உடம்பு பத்தாதான். உடம்பு பத்தாதான். பொடி காட்டாக போகணுமா? அட செக்யூரிட்டி காட்டுனா கொஞ்சம் எல்லாம் பார்ப்பாங்க போல இருக்கு. அவர் எதாவது கேட்கல சொல்லுங்க ஐயா. அப்படிதான் தம்பியை கேட்டாங்க, நேற்றும் அப்படியே கேட்டவங்க. அப்போ இப்போ வேலையில் ஒரு வேலைக்கும் போகல. எங்கே அப்பா வேறு இப்போ காணையில் போட்ட? இப்படி தான் போடுவார். உங்கள உங்கள போடுற தங்கச்சி கிட்ட போட்ட? உங்களோட தங்கச்சி விட்டு அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க நல்லவிராக்கம் தெற்கு என்னன்னு சொல்கிற இதை தெக்கு வேன் தெக்கு வேன்றதுண்ணா. ஓகே, அப்போ வந்து அந்த காசில் இப்போ ஒருவாமும் இல்லை உங்கள்ட்ட? இல்லை இல்லை, ஒரு சதவீதம். ஒரு சதவீதம் இல்லை. எவ்வளோ வந்துட்டு போன ஆண்டைக்கு? 15,000 தான் தெரியும். 15,000 வேணா? இப்போ நான் வந்து எத்தனை நாள் ஆகிட்டீங்க? 15 நாள் வரும் கூட. 20 நாள் வரும். 20 நாள் வரும். 20 நாளைக்கு 15,000 முடிஞ்சுது. 15,000 சாமான் இருக்கு. சாமான் சாமான் இருக்குது. காசு முடிஞ்சால் சாமான் இல்லாமல் இருக்கா? அம்மா வந்து உண்மையாக காய்க்கிறதால எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேம்மா, அப்போ வந்து நீங்கள் என்ன என்ன உதவி கேட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? கிணத்துக்கு தான் உதவி கேட்டேன். கிணத்துக்கு தான். கிணறு என்ன மாதிரி இங்கே என்ன மாதிரி அடிக்க எவ்வளோ முடியும்? இங்கே அப்பன் பாறைண்டா 70 பிடிக்கும். 70 பாறை இல்லாமல் நோமலாக அடித்தா 83 அடியாகும். ஓ, 82 அடியாகும். விசாரிச்சினான். அதுக்கு 70 எடுக்கிறாங்க. பாறை இருந்தால் 70, பாறை இல்லாட்டி அதுக்கும் 70. ஓ, வேணாம். இங்கே அந்த 73 அடியோ 83 அடிக்க அந்த தம்பி ரெண்டு வெப்பு தாக்குறதான். இல்லை, இப்போ நான் வந்து கேட்குறேன், பாறை இருந்தால் 70 அடி, பாறை இல்லா 70,000, பாறை இல்லாட்டி? பாறை இல்லாட்டியும் தம்பி, பாறை இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் அடித்தவன் 70. 70 இல்லாமல் 70. இல்லாமல் கொடுத்தா 70. ரெண்டு வெப்பு தாட்டவியாம். ஓ, ரெண்டு வெப்புக்கும் 70 கிட்டையாம்.
சும்மா நோமெல்லாம் மண் மாதிரி வந்து அடிக்கிறேன்டா தம்பி, 60 எடுப்பாங்க. 60 ஓகே. என்னோடய வந்து ஒரு அண்ணன் வந்து கதைச்சவர் கிணறு அடித்து கொடுக்குறேன் மாதிரி. ஸோ அவர் வந்து பிற கேட்டு அவ்வளோ முடியுமண்டு கேட்டவர். ஸோ அவர் வந்து பிற தான் சொல்கிறேன் சொன்னவர். அதுக்கப்புறம் சொல்லையில் அதுக்கப்புறம் என்னோட ஒரு அம்மா ஒரு ஆள் கதைச்சவா, அதாவது வந்து இங்கே ஜூக்கையில் இருக்கிற அம்மா ஒரு ஆள் வந்து கதைச்சவா, அந்த கிணறு அடிக்கிறத பற்றி எவ்வளோ முடியுமண்டு சொல்லி அவங்களோட கேளுங்க, கேட்டுட்டு அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த காசை கொடுக்குற மாதிரி பாருங்கன்ற மாதிரி தான் கதைச்சவா. அப்போ எந்த கிணறு அடிக்கிறேன்னு அடிப்பீங்க? ஃப்ளாட்டு இருக்கு தம்பி. ஓ, அதெல்லாம் இல்லையா? ஓகே. இப்போ வந்து நீங்கள் கிணறாக இருக்கிறீங்க, கிணறு அடித்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க உங்களோட வாழ்வாதாரத்துக்கு? கிணறு தான், கிணறு அடித்தா சரியா, சாப்பாடு வருமா உங்களுக்கு? கிணறு அடித்தா தம்பி, இன்னும் சாப்பாட்டுக்கு இப்படி தான் இந்த அங்கனைக்கு இஞ்சினைக்கு மாறிச்சாரு இருந்தாலும் செய்கிறதான் செய்கிறேன். அங்கனைக்கு இங்கேங்க மாறிக்கூட்டார் அதை கொடுக்குறது கொடுக்குறேன்டா, நான் தானே அப்பவும் கொடுக்கணும். என்னென்ன கொடுப்பீங்க நீங்கள்? மாறுறதுக்கு ஒரு வழி இருந்தால் கொடுக்குறதுக்கு ஒரு வழி இருக்கத்தானே? வழி இருக்கிறேன். அதான் அதை எந்த வழி எனக்கு சொல்லுங்க. வழி இருந்தாலும் இப்போ வேலையில் தோட்ட வேலைக்கு வந்தா போனா அப்படி சொல்லுங்க. தோட்ட வேலைக்கு போவேன் போனா அந்த கடன் கொடுக்கத்தானே வேணும் மக்கள், தின்ற கடனை கொடுக்க வேணும் மக்கள், கொடுத்தா அதுல ஒரு சுவத்த அந்த வெள்ள போ குப்பி இருக்கு இல்லைங்க, அந்த மருந்து போட்டு அந்த மருந்து குப்பியால தம்பி 6000 அந்த எண்ணெய். ஓ, அந்த எண்ணெய் நான் போய் வேண்டி கொண்டு வரேன்டா தம்பி. 6000 மருந்துக்கு அந்த எண்ணெய்க்கும் 5000 வஸ்காசும் 11000 முடியும். எங்க போய் 5000 வஸ்காசு? மட்டக்குளப்பு போகணும். மட்டக்குளப்பு போகணும். கொடுத்தீங்களா? இல்லை இல்லை, நான் அவையோட போன்ல கத்தேன். அந்த போத்தல் வந்தது அது எங்கள் மகளுக்கு இருக்குது. அவன் நீங்கள் எடுத்தீங்களா? முதல் ஓ அவன் கேட்குறேன், எடுத்த நீங்கள்டா எடுத்தான்னு சொல்லுவாங்க. முடிஞ்சு அப்போ மகளுக்கு போக்கியா? ஓ, அவளுக்கு ஓகே. இந்த இப்போ பிடிக்க பிறந்து வாங்கி விட்டதே, நீ அவள் திருப்பி இருக்கா கொண்டு போகணும். அவளுக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு தம்பியர் சின்ன ஒரு தும்மல் ஒன்று வாங்கும். தும்மல் வாங்கினா பேருந்து அந்த தும்மல் முடிய மட்டும் தம்பி, யார் கதை கட்டாலும் கதைக்க மாட்டா. இப்படியே மேல செடி கொண்டு அந்த மூத்தவாங்க சீரா இருக்கு. கடவுள் கிட்டே இந்த அளவு கை காலிச்சு வேண்டாம் தம்பி. எங்களுக்கு சிப்ப வேலையாலே எனக்கு 15 இருக்கா தம்பி, 15000 காய்ச்சு மாதிரி வீட்டவர். உண்மையை பாருங்க, இவங்க வந்து இவங்க கிளினிக் போகிறாங்க, அவங்க கிளினிக் போகிறாங்க. இப்போ மகளுக்கும் அப்படி தான் பிரச்சனையா? இப்போ என்ன எல்லாரும் பர்தக்காரராக இந்த வீட்டில் இருக்கிறீங்க? என்ன மகன்ற காலை பார்த்தீங்கன்னா, ஸோ அவரை நான் பாப்போன்னு வந்தானுங்க. அவர் இல்லையே, நானும் வந்து காலையில் வந்துடானம்மா உங்கள்கிட்ட. இந்த கால் தம்பி இப்படி சுத்த வர தம்பி அவருக்கு அமைச்சு இந்த வெடிச்சு இந்த புழுதிகளுக்கு அப்படி நடந்து போனாங்கன்னா அதான் இந்த பூ அதில் இருந்தது. அதில் ரெண்டு இடத்து வச்சுக்கிட்ட கேட்பேன், ஒன்று போட்டுக்கணும் இங்கே எல்லோரும் மாட்டா விட்டணும், அவர் அதை போட்டுக்கணும் தான் தங்கச்சி ஆக இந்த ஊர் வழியே போகிறேன். அப்படியா? ஓகே. இப்போ நாங்கள் வந்து அவங்களுடைய கஷ்டத்தை ஏற்கனவே பதிவு செய்துட்டோம். இப்போ வந்து எங்கள்கிட்ட வந்த உதவியை கொடுத்துட்டு போவோமே. ஓகேம்மா, இதில் கொஞ்சம் காசு இருக்குது, இதில் சத்தம் பண்ணுங்க பார்ப்போம். சத்தம் பண்ணுங்க. 5 20 25 30 35 50 55 60 65 75 75 90 95 100 100,000 இருக்குது. ஓகே. இந்த காசை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூகேயில் இருக்கிற துசி அக்கான்னு சொல்லி, துசி அம்மான்னு சொல்லி அவங்க தான் தந்தவங்க. இதில் வந்து நீங்கள் கிணறு அடிங்க, கிணறு அடித்த அப்புறம் நான் மோட்டருக்கு அரேஞ்ச் பண்ணி அதை கொண்டு வந்து கூட்டக்கூடிய மாதிரி இருக்கு, சரியா? ஓகே. அதை இதை தந்தவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மிகவும் தந்ததுக்கு பூரணமான நன்றி. உமாரம்மா, உண்மையிலே தண்ணி தான் ஒரு மனுஷருக்கு முக்கியமான தேவை. ஸோ அந்த தேவைக்கும் கூட காசு பயன்படுமன்ற போது ஒரு பெரிய விஷயந்தான். உண்மையாக இவங்க மட்டுமில்லை, நானும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேனும்மா. ஓகே, இதோட நாங்கள் வீடியோ முடிக்கிறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.
அப்படி எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களோட பார்வைக்கு வந்து சேரும். இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம். பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய் பாய்.